செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை உங்களின் சேவை பலருக்கு தேவை ஆந்திராவில் இருந்து பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த வாலிபர் தமிழக எல்லையில் போலீசாரிடம் பிடிபட்டார் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக எல்லையில் அமைந்துள்ள பொன்பாடி சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் ஆந்திராவில் இருந்து வரும் வாகனத்தில் கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருத்தணி போலீசார் தீவிர வாகன தணிக்கை செய்யும் பொழுது ஆந்திராவிலிருந்து வந்த பேருந்தில் போலீசார் சோதனை செய்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வாலிபர் ஒருவர் பிளாஸ்டிக் பையுடன் அமர்ந்திருந்துள்ளார் அவரை சோதனை செய்த போலீசார் அவரிடம் கஞ்சா இருப்பதை உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து அந்த வாலிபரை பிடித்து திருத்தணி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் வாலிபர் ஆந்திராவிலிருந்து ஆறு கிலோ முன்னூறு கிராம் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது மேலும் இந்த வாலிபர் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் பரசுராமன் என்பது உறுதி செய்யப்பட்டது இவர் மீது கஞ்சா கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாலிபரை திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர்